கடலூர் மாவட்டம் மேல் மாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் பனிக்கன் குப்பம் கிராமத்தில் திமுக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷுக்கு சொந்தமான டிவி ஆர் முந்திரி தொழிற்சாலையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வேலைக்கு சென்ற இவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதையடுத்து கோவிந்தராஜின் மகனுக்கு தொலைபேசி மூலமாக கோவிந்தராஜ் உயிரிழந்து விட்டதாகவும் அவரது உடல் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த அவரது மகன் மற்றும் உறவினர்கள் கோவிந்தராஜின் உடலை பார்த்துள்ளனர் அப்போது அவர் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் காடாம்புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் மறுநாள் இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய மனு அளித்ததோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்தனர் நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைத்திருந்தார் உடலை ஜிப்மர் மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் உறுப்பினர் ரமேஷ் மற்றும் அவரது தொழிற்சாலையில் உள்ள நடராஜ் அல்லா பிச்சை சுந்தர் வினோத் கந்தவேல் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினரை தவிர மற்ற ஐந்து பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்த நிலையில் இந்த சம்பவம் கடலூர் பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் விரைவில் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது